வணக்கம். நாம இப்போ 8ஆம் வகுப்பு உரைநடை பகுதி பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் லெசன் வந்து தமிழ் வளர்ப்பு சான்றோர்கள். புதுக்கவிதைக்கு பாரதி, சமுதாய புரட்சிக்கு பாரதிதாசன், பொது உடைமைக்கு திருவிக்கா, தனித்தமிழுக்கு மறைமலை அடிகள், பேச்சு கலைக்கு அறிஞர் அண்ணா, சிறுகதைக்கு புதுமை பித்தன். வீரமாமுனிவரோட காலம் 1680 to 1747. வீரமாமுனிவரோட காலம் 1680 to 1747. வீரமாமுனிவர் பிறந்த நாடு இத்தாலி. வீரமாமுனிவர் பிறந்த நாடு இத்தாலி. வீரமாமுனிவர் இயற்பெயர் கான்ஸ்டாண்டின் ஜோசப் டிஸ்கி. வீரமாமுனிவர் 8வது வயதில் தமிழகம் வந்தார், 30வது வயதில். வீரமாமுனிவர் வந்து தமிழகம் வந்தது அவரோட 30வது வயதில். வீரமாமுனிவர் அறிந்த மொழிகள் ஆங்கிலம், எபிரேயன், கிரேக்கம், தெலுங்கு, லத்தீன், சமஸ்கிருதம், தமிழ். வீரமாமுனிவரோட மற்றொரு பெயர் தைரியநாதர். வீரமாமுனிவர் தமிழில் முதன்முதலாக வெளியிட்ட அகரமுதலி சதுரகராதி. வீரமாமுனிவர் இயற்றிய கிறித்துவ காப்பியம் தேம்பாவணி. தமிழ் எழுத்து வரிவடிவத்தை திருத்தி எழுதி சீர்திருத்தம் மேற்கொண்டவர் வீரமாமுனிவர். தொன்னூல் விளக்கம் எனும் இலக்கண நூலை படைத்தவர் வீரமாமுனிவர். வீரமாமுனிவர் இயற்றிய சிற்றிலக்கியங்கள் கலம்பகம் அம்மானை. வீரமாமுனிவர் இயற்றிய சிற்றிலக்கியங்கள் கலம்பகம் அம்மானை. வீரமாமுனிவர் இயற்றிய நகைச்சுவை நூல் பரமார்த்த குருகதை. வீரமாமுனிவர் இயற்றிய நகைச்சுவை நூல் பரமார்த்த குருகதை. தேம்பாவணி காவலூர் கலம்பகம் கதம்ப மாலையாக காட்சியளிக்கிறது. தொன்னூல் பொன்னூலாக இழங்குகின்றது. சதுரகராதி முத்தாரமாக மிளர்கின்றது. வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகின்றார் என கூறியவர் சொல்லின் செல்வர் ராபி சேதுப்பிள்ளை. வீரமாமுனிவர் வந்து தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார் என கூறியவர் சொல்லின் செல்வர் ராபி சேதுப்பிள்ளை. மாதவஞ்சேர் மேலோர் வலுத்தும் குன்னங்குடியான் என பாராட்டப்பட்டவர் குன்னங்குடி மஸ்தான் சாஹிப்பு. குன்னங்குடி மஸ்தான் சாஹிப்பின் காலம் 1788 to 1835. குன்னங்குடி மஸ்தான் சாஹிப்போட காலம் வந்து 1788 to 1835. குன்னங்குடி மஸ்தான் சாஹிப்பின் இயற்பெயர் சுல்தான் அப்துல் காதீரு. குன்னங்குடி மஸ்தான் சாஹிப்பின் இயற்பெயர் சுல்தான் அப்துல் காதீரு. சதுரகிரி, புறாமலை, நாகமலை முதலிய மலைப்பகுதிகளுக்கு சென்று தனித்திருந்து ஞானம் பெற்றவர் குன்னங்குடி மஸ்தான் சாஹிப்பு. தாயுமானவர் பாடல்களால் பாராட்டப்பட்டு தாயுமானவர் பாடல்களால் ஈர்க்கப்பட்டு பராபர கன்னியை போல இஸ்லாமிய பாடல்கள் எழுதியவர் குன்னக்குடி மஸ்தான் சாஹிபு. குன்னக்குடி மஸ்தான் சாஹிபு இயற்றிய சில கன்னிகள் பராபர கன்னி, எக்கால கன்னி, மனோன்மணி கன்னி. குன்னக்குடி மஸ்தான் சாஹிபு இயற்றிய வேறு சில கன்னிகள் பராபர கன்னி, எக்கால கன்னி, மனோன்மணி கன்னி, நந்தீஸ்வர கன்னி. உலகின் உண்மை நிலையை உணர்த்தும் பாடல்களை எழுதியவர் குன்னக்குடி மஸ்தான் சாஹிபு. உலகின் உண்மை நிலையை உணர்த்தும் பாடல்களை எழுதியவர் குன்னக்குடி மஸ்தான் சாஹிபு. என்றும் அழியா பேரின்ப பெருவாழ்வுக்கு அழைத்துச் செல்வன குன்னக்குடி மஸ்தான் சாஹிப்பின் பாடல்கள். என்றும் அழியா பேரின்ப பெருவாழ்வுக்கு அழைத்துச் செல்வன குன்னக்குடி மஸ்தான் சாஹிப்பின் பாடல்கள். குறுநிலை, தவநிலை, துரத நிலை, நியம நிலை, காட்சி நிலை, தியான நிலை, சமாதி நிலை என பொருள் தரும் வகையில் பாடல்கள் இயற்றுபவர் குன்னக்குடி மஸ்தான் சாஹிபு. குறுநிலை, தவநிலை, துறவு நிலை, நியம நிலை, காட்சி நிலை, தியான நிலை, சமாதி நிலை என பொருள் தரும் வகையில் பாடல்கள் இயற்றுபவர் குன்னக்குடி மஸ்தான் சாஹிபு. குன்னக்குடி மஸ்தான் சாஹிபு மேல் கொண்ட பற்றினால் நான்மணி மாலை ஒன்றை இயற்றியவர் திருத்தணி சரவண பெருமாள். மடல் சூழ் புவியில் உள்ள திருளை கருணை ஒளியினால் கலைந்துவிடல் சூழ்பவரின் குன்னக்குடியான் மிக்கணோம் எனக்கொரு தடையுள்ளதோ என கேட்டவர் திருத்தணி சரவண பெருமாள். ஆர்முக நாவலரோட காலம் 1822 to 1879. ஆர்முக நாவலர் காலம் 1822 to 1879. ஆர்முக நாவலர் பிறந்த இடம் யாழ்ப்பாணம் நல்லூர். ஆர்முக நாவலர் பிறந்த இடம் யாழ்ப்பாணம் நல்லூர். ஆர்முக நாவலர் இயற்பெயர் ஆர்முகனார். ஆர்முக நாவலர் கற்றவை சைவ சித்தாந்த நூல்களும் திருமறைகளும். ஆர்முக நாவலர் கற்றவை வந்து சைவ சித்தாந்த நூல்களும் திருமறைகளும். ஆர்முக நாவலர் தெரிந்த மொழிகள் ஆங்கிலம் தமிழ். ஆர்முக நாவலருக்கு தெரிந்த மொழிகள் ஆங்கிலம் தமிழ். ஆர்முக நாவலரின் சொற்பொழிவின் வாயிலாக மொழித்திறனையும் வாக்குவன்மையையும் பொருள் விளக்கும் தன்மையையும் கண்டு திருவாரூர் துறை ஆதீனத்தார் மகிழ்ந்தனர்.
ஆறுமுக நாவலருக்கு வந்து நாவலர் பட்டம் சூட்டியவர்கள் ஆதினத்தார், திருவாரூர்த்துறை ஆதினத்தார் தான் வந்து ஆறுமுக நாவலருக்கு நாவலர் பட்டம் சூட்டியிருக்காங்க. முதன் முதலில் இலக்கண வலுவற்ற தூய்மையான எளிய தமிழ் உரைநடையை கையாண்டவர் ஆறுமுக நாவலர். முதன் முதலில் இலக்கண வலுவற்ற தூய்மையான எளிய தமிழ் உரைநடையை கையாண்டவர் ஆறுமுக நாவலர். சிறந்த பதிப்பாசிரியராகவும் தேர்ந்த உரைநடை ஆசிரியராகவும் விளங்கியவர் ஆறுமுக நாவலர். தமிழ் உரைநடை வளர்ச்சிக்கு பெருந்தொண்டாற்றியவர் ஆறுமுக நாவலர். வசனநடை கைவந்த வள்ளலார் என ஆறுமுக நாவலரை பாராட்டியவர் பத்திமார் கலைஞர். பத்திமார் கலைஞர் வந்து ஆறுமுக நாவலர் என்னன்னு பாராட்டியிருக்காருன்னா, வசனநடை கைவந்த வள்ளலார் அப்படின்னு பாராட்டியிருக்காரு. ஆறுமுக நாவலர் எங்கு அச்சு சட்டகம் அமைத்தார்? சென்னை. ஆறுமுக நாவலர் வந்து சென்னையில் அச்சு சட்டகம் அமைச்சிருக்காரு. அடுத்து வந்து செய்தி உருவாகும் வரலாறு அப்படிங்கிற லெசனில் வர கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஏன், என்ன, எப்போது, எங்கே, யார் எனும் அன்பு தொண்டர் ஆறு பேர் அறிய செய்வோ செய்தியினை என கூறியவர் அறிஞர் கிப்ளிங். செய்தியை பெறுதல் எதை போன்றது? துப்பறிதல் போன்றது. செய்தியை பெறுதல் அப்படிங்கிறது துப்பறிதல் போன்றது. ஒவ்வொரு செய்தியாளரும் தமக்கென ஒதுக்கப்பட்ட இடங்களுக்கோ அலுவலகங்களுக்கோ நாள்தோறும் சென்று செய்திகளை திரட்டுவர். இதன் பெயர் செய்தி களம். லண்டன் டைம்ஸ் செய்தியாளர் என்ன நிகழ்ச்சியில் பங்கேற்றார்? இந்திய சீன போர். லண்டன் டைம்ஸ் செய்தியாளர் வந்து இந்திய சீன போர் நிகழ்ச்சியில் வந்து நேரடியாக பங்கேற்றிருப்பார். அதே மாதிரி இந்தியன் எக்ஸ்பிரஸ் செய்தியாளர் தில்லி சிறைச்சாலையில் சிறைப்பட்டு சிறைச்சாலையோட நிலை அறிந்து வந்து செய்தியை திருப்பி கொடுத்துருப்பாரு. இந்தியன் எக்ஸ்பிரஸ் செய்தியாளர் வந்து தில்லி சிறைச்சாலையில் சிறைப்பட்டு சிறைச்சாலை நிலையை அறிந்து வந்து இந்த செய்தியை திருப்பி கொடுத்துருப்பாரு. செய்தியை திரட்டுதலில் பொதுவான முறை நிகழ்ச்சியின் பார்வையாளராகுதல். செய்தியை திரட்டுதலை வந்து பொதுவான முறை வந்து நிகழ்ச்சியின் பார்வையாளராகுதல். செய்தியை திரட்டுதலில் மற்றொரு முறை வினா கேட்டல், படித்தறிதல். பொதுமக்களின் கருத்துக்களை எந்த ஆய்வு வாயிலாக நடத்தலாம்? கூரெடுப்பு ஆய்வு. பொதுமக்களின் கருத்துக்களை எந்த ஆய்வு வாயிலாக நடத்தலாம்? கூரெடுப்பு ஆய்வு. அறிவியல் ஆய்வு முறைகளை பயன்படுத்துதலில் எது உதவுகிறது? புள்ளியியல். அறிவியல் ஆய்வு முறைகளை பயன்படுத்துதலில் எது உதவுகிறது? புள்ளியியல். செய்திகளை பெறும் வகைகளில் இரண்டு, தொலைபேசி, கணினி, உள்ளூர் செய்தியாளர். செய்தியின் பகுதிகள் எத்தனை? மூன்று. செய்தியின் பகுதிகள் மூன்று. ஒரு செய்தி முழுமையும் உள்ளடக்கியதாக அமைவது செய்தியின் தலைப்பு பகுதி. ஒரு செய்தி முழுமையும் உள்ளடக்கியதாக இருக்கிறது வந்து செய்தியோட தலைப்பு பகுதி. நிகழ்வின் விவரத்தை கூறுவது செய்தியின் உடல் பகுதி. செய்தியின் முழு கருத்தையும் சில சொற்களில் கூறுவது முகப்பு செய்தி. ஒரு பதிப்பு காலை பதிப்பு எனில் எவ்வளவு நேரம் அச்சிடப்படும்? இரவு 2 மணி வரை. ஒரு பதிப்பு மாலை பதிப்பு எனில் எவ்வளவு நேரம் அச்சிடப்படும்? பிற்பகல் 2 மணி வரை. அடுத்து வந்து உலகம் உள்ளங்கையில் அப்படிங்கிற லெசனில் வர கொஸ்டின் பார்க்கலாம். 20ஆம் நூற்றாண்டின் மாபெரும் கண்டுபிடிப்பு கணினி. முதல் கணினியை கண்டறிந்தவர் சார்லஸ் பாபேஜ், 1833. சார்லஸ் பாபேஜ் வந்து 1833 முதல் கணினியை கண்டறிஞ்சிருக்காரு. கணினி உருவாக காரணம் மணிச்சட்டம். கணினி உருவாக காரணமாக இருந்தது மணிச்சட்டம். கணக்கிடும் கருவியை கண்டறிந்தவர் பிளேஸ் பாஸ்கர். கணக்கிடும் கருவியை கண்டறிந்தவர் வந்து பிளேஸ் பாஸ்கர், அவரோட ஊர் பாரிஸ். கணினியின் தந்தை என்று போற்றப்படுபவர் சார்லஸ் பாப்பேஜ். கணினியின் தந்தை என போற்றப்படுபவர் சார்லஸ் பாப்பேஜ். ஆங்கில கவிஞர் பயரனின் மகள் லேடி லவ்லேஸ், இவர் வந்து முதல் செயல்திட்ட வரைவாளர். கணினியின் முதல் செயல்திட்ட வரைவாளர் வந்து லேடி லவ்லேஸ், இவர் வந்து ஆங்கில கவிஞர் பயரனின் மகள். ஹவார்ட் பல்கலைக்கழக பேராசிரியர் ஹோவர்ட் ஜக்கன் என்பவர் எண்ணிலக்கு கணினியை கண்டறிந்தார். அவங்களோட பெயர் ஹவார்ட் மார்க் ஒன். அந்த ஹவார்ட் பல்கலைக்கழக ஹோவர்ட் ஜக்கன் என்பவர் எண்ணிலக்கு கணினியை கண்டறிந்தார். அதனோட பெயர் என்னன்னா ஹவார்ட் மார்க் ஒன். ஜப்பானும் அமெரிக்காவும் உருவாக்க போட்டியிட்டது மீத்திறன் கணினி. ஜப்பானும் அமெரிக்காவும் உருவாக்க போட்டியிடுவது வந்து மீத்திறன் கணினி. இணையமயம் வடிவத்திற்கு வித்திட்டவர் ஜான் பாஸ்டல். அவர் வந்து அமெரிக்கா காரர், 1960 இணையமயம் வடிவத்திற்கு வித்திட்டவர் ஜான் பாஸ்டல், அமெரிக்கா, 1960. ஒரு கணினியிலிருந்து மற்றொரு கணிக்கு செய்தி மாற்ற பயன்படுத்தியது மின்காந்த நாடா. ஒரு கணினியிலிருந்து இன்னொரு கணினிக்கு வந்து செய்தி மாற்ற பயன்படுத்தியது மின்காந்த நாடா. ஒரு கட்டத்துக்குள் இருக்கும் கணினிகளை இணைக்க உதவும் சிறு பலகைக்கு பெயர் ஈதர்நெட் அட்டை. ஒரு கட்டடத்துக்குள் இருக்கும் கணினிகளை இணைத்து உருவாக்குவது புறம்பரப்பு வலைப்பின்னல்.
ஒரு வட்டாரத்துக்குள் இருக்கும் கருணிகளை இணைத்து உருவாக்குவது அகன்ற பரப்பு வலைப்பின்னல். உலகம் முழுமைக்கும் செயற்கைக்கோள் மூலம் உருவாக்கப்படும் வலையமைப்பு பெயர் இணையம். உலகம் அமைப்பு அனைத்திற்கும் வந்து செயற்கைக்கோள் மூலமாக உருவாக்கப்படுற வலையமைப்பு இணையம். இணையத்திற்கு உலகளாவிய வலைப்பின்னல் என பெயரிட்டவர் பிம்பர்னர் லீ. இவர் வந்து சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்தவர். 1989 இணையத்திற்கு உலகளாவிய வலைப்பின்னல் என பெயரிட்டவர் பிம்பர்னர் லீ, 1989 சுவிட்சர்லாந்து. இந்த உலகளாவிய வலைப்பின்னலுக்கு மற்றொரு பெயர் வந்து வையக விரிவு வலை. உலகளாவிய வலைப்பின்னலுக்கு மற்றொரு பெயர் வையக விரிவு வலை. தொலைபேசி வழியாக கணினியையும் மாற்றியையும் இணைத்து பயன்படுத்தும் முறை தொலைபேசி இணைப்பு சேவை. தொலைபேசி வழியாக கணினியையும் மாற்றியையும் இணைத்து பயன்படுத்தும் முறை தொலைபேசி இணைப்பு சேவை. இணைய இணைப்பு எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். இணைய இணைப்பு வந்து 4 வகைப்படும். எந்த இணையதளம் தமிழ் எழுத்துக்களை எழுதவும் ஒழிக்கவும் கற்றுத்தருகிறது? தமிழம். தமிழம் அப்படிங்கிற இணையதளம் வந்து தமிழ் எழுத்துக்களை எழுதவும் ஒழிக்கவும் கற்றுத்தருகிறது. கடந்த 20 ஆண்டு கணினி பயணத்தில் இணையத்தின் பங்கு மிகச் சிறந்தது என கூறியவர் பில்கேட்ஸ். கடந்த 20 ஆண்டு கணினி பயணத்தில் இணையத்தின் பங்கு மிகச் சிறந்தது என கூறியவர் பில்கேட்ஸ். அடுத்து வந்து இந்திய விடுதலை போரில் தமிழக பெண்களின் பங்கு அப்படிங்கிற லெசன் பற்றி பார்ப்போம். இதில் என்ன கொஸ்டின்ல கேட்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆங்கிலேயருக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் பெண்மணி வேலு நாச்சியார். ஆங்கிலேயருக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் பெண்மணி வேலு நாச்சியார். வேலு நாச்சியாரின் பெற்றோர் செல்லமுத்து சேதுபதி, சக்கந்தி முத்தாத்தார். வேலு நாச்சியார் பிறந்த வருடம் 1730. வேலு நாச்சியார் பிறந்த வருடம் 1730. வேலு நாச்சியாரின் கணவர் முத்துவடுகநாதர். ஐதரலி அனுப்பிய படை வீரர்களின் எண்ணிக்கை 5000. 1780 ஐதர் அலியுடன் இணைந்து சிவகங்கையை மீட்டவர் வேலு நாச்சியார். 1780 ஐதர் அலியுடன் இணைந்து சிவகங்கையை மீட்டவர் வேலு நாச்சியார். ஆங்கிலேயர் 1722 சிவகங்கை மீது படையெடுத்த போரில் இருந்தவர் முத்துவடுகநாதர். ஆங்கிலேயர் வந்து 1722 சிவகங்கை மீது படையெடுத்த போரில் இருந்தவர் வந்து முத்துவடுகநாதர். வேலு நாச்சியாரோட கணவர் முத்துவடுகநாதர் இருந்தவர். மருது சகோதரர்களுடன் வீரர் படைக்கு தலைமையேற்று சென்றவர் வேலு நாச்சியார். மருது சகோதரர்களுடன் வீரர் படைக்கு தலைமையேற்று சென்றவர் வேலு நாச்சியார். அடுத்து அஞ்சலையம்மாள். அஞ்சலையம்மாள் பிறந்த இடம் கடலூரில் உள்ள முதுநகர். அஞ்சலையம்மாள் பிறந்த இடம் கடலூரில் உள்ள முதுநகர். அஞ்சலையம்மாள் பிறந்த ஆண்டு 1890. அஞ்சலையம்மாள் பிறந்த ஆண்டு வந்து 1890. அஞ்சலையம்மாள் பொது வாழ்க்கையை தொடங்கிய ஆண்டு 1921. 1921 காந்தியடிகள் நடத்தியது ஒத்துழையாமை இயக்கம். 1921 காந்தியடிகள் நடத்தியது ஒத்துழையாமை இயக்கம். நீலன் சிலையை அகற்றும் போராட்டம், உப்பு காய்ச்சும் போராட்டம், மறியல் போராட்டம், தனியால் போராட்டம், வெள்ளையனே வெளியேறு இயக்கம் முதலியவற்றில் கலந்து கொண்டு சிறையில் வாடியவர் அஞ்சலையம்மாள். திருச்சி, வேலூர், பெல்லாரி ஆகிய சிறைகளில் இருந்தவர் அஞ்சலையம்மாள். திருச்சி, வேலூர், பெல்லாரி ஆகிய சிறைகளில் இருந்தவர் அஞ்சலையம்மாள். வேலூர் சிறையில் இருந்தபோது கருவிட்டிருந்தவர் அஞ்சலையம்மாள். அஞ்சலையம்மாள் வந்து வேலூர் சிறையில் இருந்தப்போ கருவிட்டிருந்தாங்க. அப்போ வந்து இவரை விடுதலை செஞ்சுட்டு அப்புறம் இதுக்கப்புறம் மறுபடியும் செயலில் பிடிச்சி போட்டுருவாங்க டெலிவரிக்கு அப்புறம். குடும்ப சொத்தையும் குடியிருந்த வீட்டையும் போராட்டத்திற்கு விற்றவர் அஞ்சலையம்மாள். குடும்ப சொத்தையும் குடியிருந்த வீட்டையும் போராட்டத்திற்கு விற்றவர் அஞ்சலையம்மாள். நீலன் சிலையை அகற்றும் போராட்டத்தில் தம்முடைய 9 வயது மகளையும் ஈடுபடுத்தியவர் அஞ்சலையம்மாள். நீளம் சிலை அகற்றும் போராட்டத்தில் தம்முடைய 9 வயது மகளையும் ஈடுபடுத்தியவர் அஞ்சலையம்மாள். அஞ்சலியம்மாளின் மகள் லீலாவதி என்ற அம்மா கண்ணன். அஞ்சலியம்மாளின் மகள் லீலாவதி என்ற அம்மா கண்ணன். அம்மா கண்ணிற்கு காந்தியடிகள் இட்ட பெயர் லீலாவதி. அம்மா கண்ணிற்கு காந்தியடிகள் இட்ட பெயர் லீலாவதி. காந்தியடிகள் கடலூருக்கு வந்தபோது அஞ்சலியம்மாள் பர்தா வேடம் அணிந்து குதிரை வண்டியில் காந்தியடிகளை ஏற்றிச் சென்றதால் அஞ்சலியம்மாளுக்கு காந்தியடிகள் இட்ட பெயர் தென்னாட்டின் ஜான்சி ராணி. காந்தியடிகள் வந்து கடலூருக்கு வந்தபோது அஞ்சலியம்மாள் பர்தா வேடம் அணிந்து குதிரை வண்டியில் காந்தியடிகளை ஏற்றிச் சென்றதால் அஞ்சலியம்மாளுக்கு காந்தியடிகள் இட்ட பெயர் தென்னாட்டின் ஜான்சி ராணி. அம்புஜத் அம்மாள் பிறந்த நாள். அடுத்து அம்புஜத் அம்மாள். அம்புஜத் அம்மாள் பிறந்த நாள் வந்து 1899 ஜனவரி 8 தேதி. அம்புஜத் அம்மாள் பிறந்த நாள் 1899 ஜனவரி 8. அம்புஜத் அம்மாள் பயின்ற மொழிகள் தமிழ், ஆங்கிலம், இந்தி, சமஸ்கிருதம். அம்புஜத் அம்மாள் யார் தோற்றத்தினால் ஈர்க்கப்பட்டார்? கஸ்தூரிபா. அம்புஜத் அம்மாள் வந்து கஸ்தூரிபாய் தோற்றத்தினால் ஈர்க்கப்பட்டார்.
வைபு கோதநாயகி ருக்மணி லக்ஷ்மிபதி முதலியாரோடு இணைந்து பெண்ணடிமைக்கு எதிராய் குரல் கொடுத்தவர் அம்புஜத்தம்மாள். வைபு கோதநாயகி ருக்மணி லக்ஷ்மிபதி முதலியாரோடு இணைந்து பெண்ணடிமைக்கு எதிராய் குரல் கொடுத்தவர் அம்புஜத்தம்மாள். சிறையில் இருந்தபோது மனம் தளராது தான் கற்ற மொழிகளை பிறருக்கு கற்றுக் கொடுத்தவர் அம்புஜத்தம்மாள். சிறையில் இருந்தபோது மனம் தளராது தான் கற்ற மொழிகளை பிறருக்கு கற்றுக் கொடுத்தவர் அம்புஜத்தம்மாள். காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் அம்புஜத்தம்மாள். காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று அழைக்கப்பட்டவர் அம்புஜத்தம்மாள். காந்தியின் பெயரோடு தந்தையின் பெயரையும் இணைத்து அம்புஜத்தம்மாள் நிறுவிய தொண்டு நிறுவனம் சீனிவாச காந்தி நிலையம். தன் தந்தையின் பெயரோடு காந்தியடிகளின் பெயரையும் இணைத்து அம்புஜத்தம்மாள் நிறுவிய தொண்டு நிறுவனம் வந்து சீனிவாச காந்தி நிலையம். இதெல்லாம் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் வந்து இதனோட தொடர்ச்சியை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.